வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஃபீஸிபிலிட்டி. அதாவது சோலார் பவர் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சைட்டும் சப்ஸ்டேஷனுடைய ஃபீஸிபிலிட்டி வந்து நம்ம செக் பண்ணோம். அது பண்ணாமல் பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு லேண்டு. ஸோ அந்த லேண்டை பொறுத்த மட்டும், ஸோ லேண்டு வந்து என்ன ஓரியன்டேஷனில் இருக்குது, ஒரே பிளைன் லேண்டாக இருக்கா இல்லை மேடு பள்ளமாக இருக்கா இல்லை வந்து முள்புதராக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் சாயில் டைப், அதாவது செம்மண்ணா பிளாக் சாயிலா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். தென் லேண்ட் ஓரியன்டேஷனாக இருக்கா, அதாவது ஒரே லேண்டாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் லேண்டாக இருக்குதா, நமக்கு ஒரு ஸ்கொயருக்குள்ள வருதா அப்படின்றத பார்க்கணும். ப்ளஸ் அந்த லேண்டில் ஏதாவது வாட்டர் பாடிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வாட்டர் பாடிஸ் இருக்குது இல்லை வந்து லேண்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வாட்டர் பாடிஸ் இருக்குதான் செக் பண்ணணும். அதே மாதிரி இது நான் அக்ரியா அக்ரியான்றதை பார்த்துக்கணும். எதுக்குன்னா, அது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி, அதாவது நான் அக்ரி, விவசாயத்துக்கு பயன்படாத லேண்டில் தான் வந்து நம்ம சோலார் போடுறதுக்கு அனுமதி இருக்குது, அந்த இதை செக் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த லேண்டில் வந்து எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்மிஷன் அதாவது டிஎன்பியோட டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து எல்டிஓ ஹெச்டிஓ கிராஸ் பண்ணுறதான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து லேண்டை பொறுத்து மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா, ஸோ நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்மிஷன் லைன், அதாவது நம்ம சோலார் பவர் பிளான்ட் போடக்கூடிய இடத்துல இருந்து சப்ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் போடுவோம். அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து எந்த வழியில போகுது, எந்த பாதை, அதாவது வந்து அது வந்து ஒரு நேஷனல் ஹைவே கிராஸ் பண்ணதா இல்லை வந்து ஒரு பஞ்சாயத்தோட கிராஸ் பண்ணதா இல்லை ஒரு வாட்டர் பாடியை கிராஸ் பண்ணதா பஞ்சாயத்துக்குள்ள வர ஓடையை கிராஸ் பண்ணதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்க்கணும். அது ஆஸ் பர் ராம்ஸ் படி அந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து ப்ராப்பராக வந்து பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா வந்து என்எச்சில் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். எய்தர் வந்து வேற ஏதாவது ஒரு வாட்டர் பாடிஸை கிராஸ் பண்ணிச்சுன்னா பிடபிள்யூடி வந்து அப்ரூவல் வாங்கணும். நம்ம கொண்டு போற போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாதைக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு பிஎஸ்என்எல் லைன் போகுது இல்லை வேற ஏதாவது யூஜி கேபிள் போகுது அப்படின்னா வந்து அது ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த மட்டும். அதே மாதிரி சப்ஸ்டேஷன், ஸோ சப்ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் வந்து அங்கே என்ன கெப்பாசிட்டியில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரி அங்கே வந்து பே அவைலபிலிட்டி, அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி பேன்னு சொல்லுவோம் அதாவது சப்ஸ்டேஷனில் அந்த பே அவைலபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். நம்ம எத்தனை மெகாவாட் அப்ளை பண்ண போறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்து ஃபீசிபிலிட்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சோலார் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கமிஷனிங் பண்ண முடியும். தேங்க்யூ.